நாமோ குப்பையில் இருக்கிறவர்கள். ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். மனுஷனுடைய இருதயம், உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் கீழ்ப்படியாத இருதயம், கடினமான இருதயம், தேவனுடைய அன்பை புரியாத இருதயம், அந்த அன்பை பிரதிபலிக்க தெரியாத இருதயம், இப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தை தன்னண்டை எப்படி திருப்புவது? ஒரே வழி, அவரே இறங்கி வர வேண்டும். அவரே இறங்கி வந்து சொன்னால் போதாது, சிலுவையில் தொங்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், அடி வாங்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர் அடிகளையும் நிந்தையும் சகித்து இரத்தம் சிந்தி நம்முடைய இருதயத்தை மாற்றும்படியாக அவர் வழி திறந்தார். இதற்காக எத்தனை சோத்திரம் பண்ணலாம்? 10 போதுமா? 20 போதுமா? வாழ்நாள் எல்லாம் 5 மணி வரைக்கும் இல்லை, சாகர வரைக்கும் சோத்திரம் பண்ணாலும் போதாது. ஏன்னா செலுத்தின கிரயம் அவ்வளோ பெரிய கிரயம். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு கிரயம் ஏன் அவர் நமக்காக செலுத்த வேண்டும்? நாம் அவருக்கு அவ்வளவு முக்கியமானவர்கள். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கு அப்படியே கையை வீசிட்டு வருவோம், வந்துட்டு உட்காந்துட்டு போவோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கூட்டங்களுக்கு வரவும், தேவனுடைய வீட்டிற்கு அடிக்டாக மாறவும், அடிமைகளாய் மாறவும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை துதிப்பது ஒரு கடமை அல்ல, செய்யாவிட்டால் தண்டனையும் வராது. இதை நம்ம நேசித்து செய்யக்கூடிய இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அந்த நேச குமாரனை நமக்கு தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தந்தருளின்னு சொன்னால் என்ன? எவ்வளோ கொடுத்தார் அவருடைய குமாரனை நமக்கு? எவ்வளவாய் கொடுத்தார்? ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்படி கொடுக்கல, அளவு இல்லாமல் கொடுத்துட்டார். அந்த கொடுக்கப்பட்ட குமாரனை நாம் வாங்கி நன்றி பிதாவே என்று சொல்ல வேண்டிய ஒரு தலைமுறை மனுஷர் என்ன பண்ணோம்? அவரை வாங்கிட்டு விலையேறப்பட்ட கிஃப்டாக இருக்கிற அவரே சிலுவையில் போய் அரைஞ்சிட்டோம். நம்ம சொல்வோம், அது நம்ம செய்யலையே, அது ரோம அரசாங்க வீரர்கள் செஞ்ச காரியம், அதில் நான் உத்தரவாதி கிடையாது, அது நம்மால் தான் நடந்தது, நம்ம பாவிகளாக இருந்ததுனால நடக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் ரோம அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தான் உத்தரவாதிகள் அதற்கு. அப்போது அவருடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டு அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம். இதுதான் நம்முடைய கிரியை. ஆனால் அவர் அதற்கும் அவருடைய குமாரனை அந்த நேரத்திலும் பறித்து விடவில்லை. நான் கொடுத்த குமாரனை சிலுவையில் அறைந்து விட்டீர்களா என்று சொல்லி பறித்திருக்கலாம், ஆனால் முற்றிலுமாய் அவரை நமக்காய் தந்தருளினார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். இங்கே பாதி பேர் டயர்டாக இருந்து தூங்கிட்டு இருக்கலாம், பரவாயில்ல. உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு தூக்கம் இல்லை, தேவன் நமக்கு தூக்கம் தந்திருக்கிறார், அதுக்காவது நன்றியாக இருக்கணுமே. அது மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்தில் வந்து தூங்குறதுக்கு அது பெரிய ஒரு சிலாக்கியம் தான் அது. ஆனால் அதை விட தேவ சமூகத்தில் வந்து தூங்காமல் விழுத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது சிறப்பானது, பெஸ்ட், அதுதான். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்திற்குள் தூங்குறோமோ இல்லையோ, ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ இல்லையோ, இங்கே தேவ சமூகம் உண்டு, தேவ சமூகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சரீரத்தினுடைய பலத்தை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் அது செலவிடப்படுகிறது. நம்ம உட்கார்றோமோ, தூங்குறோமோ, சாப்பிட்றோமோ, நடக்கிறோமோ, என்ன செஞ்சாலும் பிறந்த நாளிலிருந்து சாகும் நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவன் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீவன் போயிட்டே இருக்கு, அதை நிறுத்தவே முடியாது. நின்னாலும் அது போயிட்டே இருக்குது, வயசாகிட்டே இருக்கும். அது உட்கார்ந்தாலும் படுத்தாலும் எவ்வளோ பாதுகாத்து வச்சாலும் அது நிற்காது, அது போயிட்டே இருக்கும். ஆனால் போகிறது எங்கே போகுது, அதுதான் கேள்வி. அது வெறுமையாய் தரையில் விழுகிறதா, இல்லை என்றால் கர்த்தருடைய சேவையில் ஊற்றப்படுகிறதா? அதனால் நாம் கர்த்தருக்காக எங்கெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய காரியங்களில் ஒரு தியாகம் இருக்கிறதோ, அந்த ஜீவனை நாம் மறுபடியுமாக பரலோகத்தில் கண்டுபிடிக்கலாம். என் நாமம் நிமித்தம் யார் அவருடைய ஜீவத்தை நஷ்டப்படுத்துகிறார்களோ, கொடுக்கிறார்களோ, ஒப்படைக்கிறார்களோ, அதை மறுபடியுமாக பரலோகத்தில் கண்டடையலாம் என்று இயேசு சொல்லுகிறார்.
இப்போ நம்முடைய ஜீவத்தில் கர்த்தருடைய சேவையில் ஊற்றுகிறதான விஷயத்துல நமக்கு வேதனை இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு இன்பம் இருக்கு. உதாரணமா இப்போது நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை, இப்போ ப்ரேசிங் வந்திருக்கேன், திருப்பி காலையில் வெளியே போனோம், வெளியே போயிட்டு 5 மணி சாயங்காலம் அடையாருக்கு போனோம். அங்கே வேலை இருக்குது, அது எப்போ முடியும், ராத்திரி முடியுமா எப்போ முடியும் தெரியாது. திருப்பி நாளைக்கு காலையில் திருப்பி வெளியே போனோம், அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரியில் வேறு இருக்குது, மத்தியானம் போர்ட் மீட்டிங் இருக்குது, திருப்பி சனிக்கிழமை ஒரு மீட்டிங் இருக்குது. இப்படி எடுத்து தொடர்ச்சியாக கூட்டம், ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் இதன் மத்தியில் ஜீவனை ஊற்றுவதில் ஒரு இன்பம் இருக்குது. என்னடா இது ஊழியம், என்ன வேலை இது, சே அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கா இப்படி ஊற்றுவதற்கு ஒரு தருணம் கிடைத்ததே, கர்த்தருடைய சேவையில் ஜீவனை ஊற்றுவதற்கு தருணம் கிடைத்ததே, அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவதில் தருணம் கிடைத்ததே, நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய சேவையில் ஜீவனை ஊற்றிவிட, தூங்கி தூங்கி ஜீவனை ஊற்றிவிடுவதை விட இங்கே வந்து ஜீவனை ஊற்றுவது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த சிலாக்கியத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த டைம்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம சோத்திரம் சத்தம் சில நேரத்தில் அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம், என்ன இருந்தாலும் அவங்க மனசுல கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா, என்ன ஆயிரம் இருக்கட்டும், சத்தம் போட்டோம், கூச்சல் போட்டோம், அதிகாலையில் எழும்பி அவங்களுக்கு கோயிலுக்கு வராங்களே போகிறாங்களே, அது என்னன்னு தெரியல, அவன் ஏதோ கடவுளை மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்குற மதிப்பு நிமித்தம் நமக்கும் ஒரு மதிப்பு உண்டு. நிச்சயமாய் பாராட்டுவார்கள், என்னப்பா இவங்களுக்கு தூங்க மாட்டாங்க, எப்போ பார்த்து நைட் அண்டே கத்திட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வெளியே காட்டாட்டாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் பாராட்டுவார்கள். ஆகையால் நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு தேவன் இதர் நமக்கு ஒரு சிலாக்கியம் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு அதிகமாய் தேவையாக இருக்கிறது. என்னதான் திறமையாக வாகனத்தை ஓட்டினாலும், என்னதான் ரோட்டை பார்த்து பார்த்து நடந்தாலும், மரணம் நம்மை தேடி வரும்போது அதை எதிர்க்கும் போது, ஒரு மனுஷனுக்கு மரணத்தை எதிர்ப்பதற்கு வல்லமை இல்லை, அது ஒரு தீய வல்லமையாக எதிர்த்து வரும்போது அதை எதிர்ப்பதற்கு நமக்கு ஞானமும் திறமையும் இல்லாமல் போகும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்தார், ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் அந்த மரணத்தின் திறவுகோலே அவருடைய கையில் தான் இருக்கிறது. ஆகையால் இரக்கத்தின் தேவன் நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவருடைய சித்தம் என்னும் நாள் வரும் வரைக்கும் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சபையில் உள்ளதான எல்லா வாலிபர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அநேகருக்கு இங்கே வியாழக்கிழமை காலையில் எழும்பி வந்து ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வீட்டில் எழும்ப முடியறதில்ல. கர்த்தர் தடைகளை அகற்றி இந்த பழக்கம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் காணப்பட கர்த்தருடைய கிருபை நமக்கு கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் நித்திரை செய்கிறது போல நாம் நித்திரை செய்யக்கூடாதாம். மற்றவர்கள் 6 மணி நேரம் தூங்கினால் நாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்க வேண்டும். தூக்கத்தில் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தர வேண்டும், தூக்கத்தில் ஒரு தியாகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த மிச்சப்படுத்துகிறதான அந்த நேரத்தை கர்த்தருடைய சேவையில் ஊற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்தில் நாம் வார்த்தையில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். அதிகாலை இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பி கூடாரத்திற்கு வெளியே போய் பார்த்தால் மன்னா அங்கே அவர்களுக்காக ஆயத்தமாக இருக்கும். 38.5 வருடமாக அந்த மன்னா அவர்களுக்கு உண்மையாக இருந்தது. அவர்கள் கூடாரத்தின் வாசலை திறந்தால் மன்னாவை பார்க்கலாம். காலைதோறும் அந்த மன்னாதான் அவருடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஆகாரமாக இருந்தது. இதே போல் இந்த காலையில் நாம் தேவனுடைய வார்த்தையினால் போஷிப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் உயிராக இருக்கிறது. ஆகையால் இந்த காலை வேளையில் வசனத்தை இதுவரைக்கும் புசித்து பழகாத நமக்கு இந்த புதிய மன்னாவாகிய தேவனுடைய வசனம் நமக்கு ஆகாரமாய் மாற வேண்டும். தெரியுமா, வசனமானது நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்தும். நம்முடைய அநேக நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா,
தேவ சத்தம் கேட்டு பழக்கம் இல்லை, சாப்பிட வேண்டிய டானிக் மருந்து சாப்பிட்றது இல்லை. உலகத்தில் டாக்டர் டெய்லி இந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னால் உண்மையாக சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் காலையதோறும் மன்னவை சாப்பிடுப்பான் நான் பேச விரும்புகிறேன், அந்த சத்தமே உனக்கு ஆரோக்கியமாக மாறும்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு நமக்கு ஆயத்த இல்லை. எவ்வளோ பெரிய துரோகம். ஒரு மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்லியிருக்கான், அவன் சொல்கிற வார்த்தை ஏதோ மாத்திரை கொடுக்குறான், அதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் நிறையா வருது. ஆனால் ஆண்டவருடைய மன்னாவை சாப்பிட்டால் அது சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, நல்ல எஃபெக்ட் தான். சரீரத்துக்கு ஆரோக்கியம், ஆத்மாவுக்கு ஆரோக்கியம், மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும், வாழ்நாளெல்லாம் அதே தியானத்து ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு ஓடி முடிக்கலாம். ஆகையால் தேவன் நமக்காக இந்த காலையில் வைத்திருக்கிற மன்னாவை புசிக்க நமக்கு ஞானத்தை தர வேண்டும், நமக்கு ஆவிக்குரிய பார்வையை தர வேண்டும், வெளிப்பாடை தர வேண்டும், வார்த்தையில் வல்லவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதென்றால், அது சூரிய வெளிச்சம் உதிக்கும் போதே அது கரைஞ்சிரும், அப்படியே இல்லாமல் போயிடும் அந்த மண்ணா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாள் ஆனது இந்த காலை என்று சொல்லும்போது அது மத்தியானமாக மாறுவதற்குள்ளாக எத்தனையோ ஜனங்கள் பேசுவாங்க, எத்தனையோ காரியங்களை பார்ப்போம் வாசிப்போம், எத்தனையோ ஜனங்களோடு ஈடுபடுவோம், எத்தனையோ காரியங்களை யோசிப்போம். இதெல்லாம் அந்த வார்த்தையை கரைந்து விட செய்யும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் அந்த வார்த்தையை உட்கொண்டு ஜீரணித்தால் அது நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஒரு பகுதியாக மாறும், அங்கே நித்திய ஜீவன் நிலைத்திருக்கும். ஆகையால் சூரிய வெளிச்சம் அந்த மண்ணாவின் மேல் பட விடக்கூடாது, அதற்குள்ளாகவே அதை உட்கொள்ள வேண்டும், அது ஜீரணிக்கப்பட வேண்டும். ஆகையால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையே நமக்கு தியானமாய் மாற வேண்டும். இந்த நாளில் அவருடைய வார்த்தை நம்முடைய வியாதிகளுக்கு ஔஷதமாக, நம்முடைய ஆத்மாவிற்கு முன்னேற்றமாக, நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சூரிய வெளிச்சம் படும்போது அந்த வார்த்தை நம்முடைய மனதிலிருந்து அது கரைந்து விடக்கூடாது. நம்முடைய மனதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒரு கல்லில் வார்த்தைகளை செதுக்கி வைக்கிறது போல அழிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் நம்முடைய மனதில் பதிந்திருக்க தேவன் நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இதோ தேவனுடைய கூடாரம் மனுஷர் மத்தியில் காணப்படுகிறது என்று நித்தியம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது. புதிய எருசலேம் இறங்கி வருவதை நான் கண்டேன், புதிய வானத்தை கண்டேன், புதிய பூமியை கண்டேன், அப்பொழுதுதான் இதோ மனுஷர் மத்தியில் தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயம்தான் தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாக இருக்கிறது. அதற்கு முன்னாடி இந்த இருதயம் நேர்மையான இருதயமாக மாறணும், கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறணும், ஆண்டவருடைய இருதயமாக பரிசுத்த இருதயமாக மாறணும், அவருடைய நித்திய வாசஸ்தலமாக மாறுவதற்காக இந்த நாட்கள் நம்முடைய இருதயங்கள் ஆயத்தப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நேர்மையான ஒரு ஆலயமாக, பரிசுத்தமான ஒரு ஆலயமாக, பூர்ணமான ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் சரீர பிரகாரமாக பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிரயாணங்களில் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். விசேஷமாக பைக்கில் போகிறவங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய புதிய ஆத்மாக்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, ஜிஎஸ்டி ரோட்டில் எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாது. கர்த்தர் அந்த ரோட்டை ஒரு சேஃபான பத்திரமான ஒரு ரோடாய் நம் நிமித்தம் அவருடைய கிருபை நிமித்தம் அதை பாதுகாக்க வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையினுடைய தலைமை பாஸ்டர்மார கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சமூகத்துக்கு வந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், பாவங்களை அறிக்கையிடவும், ஜெபிக்கவும், தேவ சமூகத்தில் செலவழிக்கக்கூடியதான அநேக சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறார். அதற்காக அவர்களை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். ஆண்டவருக்கு இப்படி ஜபங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வந்து நமக்கு தர்றார். போன வருஷம் கடைசியில் 3 நாள் உபவாசம், மறுபடியுமாக சுத்திகரிப்பு கூட்டங்கள், உபவாசம், ஜபமும்,
எல்லாருக்கும் இப்படி இல்லை, ஒரு சில சபைகளுக்கு தான். அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஜபங்கள் வைப்பதில். ஏனென்றால் நமக்கே தெரியாமல் எங்கேயோ நமக்கு சில தாக்குதல்கள் இருக்கும், போராட்டங்கள் வரக்கூடும், யுத்தங்கள் பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பியிருப்பான். ஆனால் தேவன் இப்படி ஜபங்களை தொடர்ச்சியாக வைத்து இந்த ஜபங்கள் நிமித்தம் நம்மை பாதுகாக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படிப்பட்ட கன்வென்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே இல்லை, அடையாரில். அப்போல்லாம் ஒரு 7,000-8,000 பேர் வருவாங்க, அவ்வளோதான். இப்போது ஆண்டவர் அதை 70,000-80,000 ஆக்கியிருக்கிறார். 10 மடங்கு பெருக பண்ணியிருக்கிறார். அப்போது தேவன் இந்த நாட்களில் இந்த காலங்களில் நமக்கு தந்திருக்கிறதான எல்லா ஆத்துமாக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதே கன்வென்ஷனை நம்ம வேறு எங்கேயாவது வேறு ஒரு மாநிலத்தில் வச்சுருந்தா இந்த க்ரௌட் வராது. சென்னை பட்டணத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு தேவனை பற்றிய தாகத்தை தந்திருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாக, இந்த ஊழியத்துக்கு நஷ்டம் எல்லாம் வராமல் இருக்க கர்த்தர் அந்தந்த நேரத்தில் ஊழியர்களை எழுப்புகிறார். ஒவ்வொரு வருஷமும் புதிய ஊழியர்கள் கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாக அவர் எழுப்பி வருகிறார். அவருடைய ஊழியத்தை அறிந்து, அவருடைய வேலையை அறிந்து தேவன் கடந்த நாட்களெல்லாம் எத்தனையோ ஊழியர்களை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் நடந்த கன்வென்ஷன்கள் மூலமாக அநேக ஆயிரங்கள் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அனுபவித்தார்கள். அவர்கள் சொஸ்தமானார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு வருடமும் கன்வென்ஷன் நடக்கும்போது காணிக்கை சேர்ப்பதில்லை, இலவச பிரவேசம் என்று அனௌன்ஸ் பண்ணி கொண்டு தான் கன்வென்ஷன் நடத்துகிறோம். ஆனாலும் கடந்த வருடங்களெல்லாம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறதான இடத்துல எந்த சண்டைகளோ வாக்குவாதங்களோ இல்லாமல் எல்லாம் சமாதானமாய் நடக்க கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் உதவி செய்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். பைபிளில் கர்த்தருடைய யுத்தம் சொல்லி யுத்தங்கள் உண்டு. சில யுத்தம் சில நேரத்தில் பெலிஸ்தியர், அமலேக்கியர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். சில நேரத்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களே அவங்களை போய் முறியடி அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருடைய யுத்தம். இது போல கன்வென்ஷன் என்று சொல்வது அது கர்த்தருடைய யுத்தம். இப்பொழுது கர்த்தருடைய யுத்தத்தை செய்வதற்கு முன்பாக அந்த யுத்தத்திற்காக நாம் ஆயத்தப்படும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் நாம் நினைச்ச மாதிரி நாம் ஜபிக்கக்கூடாது, அவர் நினைச்ச மாதிரி ஜபிக்கணும். அதனால் இந்த நாட்களில் எதற்காக ஜபிக்க வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும், இவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். முஸ்லிம்ஸ் உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு யுத்தம் பண்ண போகும்போது அவர்களே சில நேரத்தில் யுத்தம் பண்ண போவாங்க. ஏன்னா அவங்க தேவன் அல்ல அப்படி சொல்லியிருக்கார், நீ போய் யுத்தம் பண்ணு, அவிஸ்வாசிகளை கொன்று போடு அப்படி சொல்லும்போது அதற்கு பேர் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஹாதுன்னு சொன்னால் பரிசுத்த போர், அது ஒரு ஆவிக்குரிய போர் மாதிரி. ஆனால் எழுத்தின் பிரகாரமாக ஆட்களை கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்கள் செய்த யுத்தத்தில் அது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாக எழும்புகிறதான சாதாரண யுத்தம் அல்ல, அதை ஒரு அவங்க ஸ்பிரிச்சுவலாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் கேட்பாங்க, ஆசாரியனிடத்தில் போய் கேட்பாங்க, போகலாமா போக வேண்டாமா. அப்போ ஆசாரியர்கள் பதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த யுத்தமே ஆண்டவர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். அடுத்தது போகும்போது ஆசாரியர்கள் போவாங்க, பூரிகைகளை ஊதுவாங்க, உடன்படிக்கை பற்றி போகும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இத்தனையும் ஆவிக்குரிய காரியங்களும் அந்த யுத்தங்கள் இருந்தது. அதில் சும்மா போய் அடிச்சுட்டு கொண்டுட்டு வரல, அவங்க தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டென்று வரும்போது நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. தேவன் நமக்கு வேறு விதமான ஒரு யுத்தத்தை நியமித்திருக்கிறார். அந்த யுத்தத்தில் ஒரு யுத்தம் தான் கன்வென்ஷன். ஆகையால் ஆனாலும் இது முழுவதுமாய் ஆவிக்குரிய காரியங்கள் தான். இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஏதோ கொஞ்சம் ஆவிக்குரிய காரியம், கொஞ்சம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடுகிறார் அப்படி அல்ல. 100க்கு 100 இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக
தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். ஆகையால் இதை முற்றிலுமா ஆண்டவருடைய ஆலோசனையின்படி தான் நம்ம யுத்தம் பண்ணணும். ஆகையால் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மாறான எந்த காரியமும் இந்த கன்வென்ஷனும் காணப்படக்கூடாது. இது அவருடைய யுத்தம். அவர் தான் சேனையின் தலைவராக நமக்கு முன்பாக சென்று அவர் எல்லாவற்றையும் சொல்லி அவருடைய ஐடியாவின்படி எல்லாம் நடக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பொதுவாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது அது ஒரு பர்சனல் காரியமாக இருந்தால் நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். இன்னொருத்தர் விஷயமாக இருந்தால் நம்ம ஜெபிக்க மாட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த பாரம் குறைஞ்சு இது ஒரு கடமைக்காக ஜெபிப்போம். அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க அதிகமாக ஜெபிப்பாங்க. நாம் இப்பொழுது நம்முடைய பர்சனல் காரியத்துக்காக ஜெபிக்க போகிறதில்லை, ஆனாலும் வந்திருக்கிறோம். ஆகையால் இது ஏதோ என்னுடைய சொந்த கன்வென்ஷன், என்னுடைய சொந்த சபை, எல்லாம் என் கையில் தான் இருக்குது என்று நாம் உணர்ந்து அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப பாரத்தை தேவன் நமக்கு எல்லாருக்கும் தர வேண்டும். அப்படி என்றால் அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், சத்தம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய பாரம் வித்தியாசமாக இருக்கும், அது கேட்ட இஃபெக்ட் அதனுடைய பதிலும் வித்தியாசமாக இருக்கும். ஆகையால் பொறுப்போடு ஜெபிக்க தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பொதுவாக எங்கேயோ ஜபிக்கிற ஜபம் எங்கேயோ இருக்கிற பிசாசுக்கு தெரிஞ்சிடும், அவனை பாதிக்கும் அது. அதே மாதிரி எங்கேயோ இருக்கிற பாவம் எங்கேயோ இருக்கிற பிசாசு இழுக்கும், ஏன்னா அது அவனுடைய சரக்கு. அது மாதிரி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தூரத்தில் இருக்க காரியங்களை உணரக்கூடியதான உணர்வுகள் நம்முடைய சரீரத்தில் கிடையாது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் தூதர்கள் அப்படி அல்ல. இங்கே உட்காந்துட்டு செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா தூதனுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அவனுக்கு சில தீய வல்லமைகளுக்கு சில பாவங்கள் இருக்குது, இச்சையின் ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கொலைபாதகத்தின், இப்படி பல ஆவிகள் இருக்குது. இந்த ஆவி உடைய ஒரு மனுஷன் எங்கேயாவது ரோட்டில் போனால் உடனே கனெக்ட் ஆகிடும், உடனே தெரிஞ்சிடும். என் ஆவியோடு ஒருத்தன் போகிறான், என்னுடைய சுபாவத்தோடு ஒருத்தர் ரோட்டில் நடந்துட்டுருக்கான், உடனே லிங்க் ஆகிடும். அந்த ஆவி உலகத்தில் அப்படி இருக்கு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, சாத்தான் சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டதான ஒரு சகோதரருடைய சாட்சியை நான் கேட்டேன். பயங்கரமான ஆபாசமான கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை செய்து அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து ஒரு விபச்சாரியாக இருந்து கடைசியாக சில ஆட்களால் ஒரு இடத்துக்கு போகும்படியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சாத்தான் சபைக்குள்ளே போய் அதனுடைய காரியங்களில் ஈடுபட்டு ரத்தம் குடித்து மந்திரங்களை சொல்லி பலி செலுத்தி அப்படிலாம் ஈடுபட்டாங்க. அப்போது அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்களாம். அந்த மீட்டிங் எங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மீட்டிங் சொல்லாமல் கரெக்டாக போய் எல்லோரும் மீட்டிங் வந்துடுவாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தேதியில் ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அத்தனை மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சிருமா? எப்படி தெரியும்? அவங்க மைண்டில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்குமா, அவங்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது அப்படியே அவங்க அந்த மைண்டில் அந்த ஒரு தூண்டுதல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்களாம். கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. இன்விடேஷன் தேவையில்லை, நோட்டீஸ் அடிக்க தேவையில்லை. நமக்கு போஸ்டர் அடிக்கணும், நமக்கு நோட்டீஸ்க்கு போடணும், அனௌன்ஸ் பண்ணணும் சபையில், இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆவி உலகத்தில் அப்படி ஒரு தன்மை இருக்குது. அதனால் இப்போ நம்ம மனுஷர்கிடத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணுறோம், இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி கன்வென்ஷன் நடக்க போகுது அப்படின்னு. அப்படி தெரிஞ்சோன்னே பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடலாம். அப்போது நம்முடைய அறிவிப்பின் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும், நம்முடைய ஆயத்தங்கள் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும் இப்படி ஒரு கன்வென்ஷன் சென்னையில் நடக்க போகுது. ஏன்னா அது சின்ன விஷயம் இல்லை, ஆயிரங்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து இந்தியாவினுடைய அதிபதிக்கே தெரிஞ்சிடும், இந்தியாவினுடைய அதிபதிக்கும் தெரிஞ்சிடும், சாத்தானுக்கும் தெரிஞ்சிடும். சாத்தான் வந்து முழு உலகத்தினுடைய தலைவன், எல்லா பிசாசுகளுக்கும் அவனுடைய ராஜ்யத்தின் தலைவன். அவனுக்கும் இப்படி சென்னையில் இந்த வருஷம் இப்படி கன்வென்ஷன் வைக்கிறாங்க, அறிவிப்பு போயிடும். அதனால் நம்ம எப்படி இப்போ உட்காந்து ஜெபிக்கிறோமோ அதே போல் அவன் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். சரி, மூணு மாதத்தில் அவங்க எல்லாம் ஜெபிக்க போகிறாங்க, நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னு வருஷம் வருஷம் பிளான் போடுவாங்க, வேலைக்காக மாட்டேங்குது. ஏன்? நம்ம ஜெபம் அவங்களுடைய பிளானை மேற்கொள்ளுது. நம்ம மட்டும் ஒரு மூணு மாதம் இப்படி ஜெபிக்காமல் போட்டோம், கன்வென்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள்.
சண்டை, பயங்கர சண்டை, மரணங்கள், ஆக்சிடென்ட், வியாதிகள் எல்லாம் நடக்கும். குழப்பமாக இருக்கும் கன்வென்ஷன். அப்போ நடக்காமல் இருக்கிறது காரணம் நம்முடைய ஜபந்தான். அது பாதுகாத்துட்டே வருது. அதனால் இப்போது சாத்தானும் ரொம்ப தீவிரமாக பிளான் பண்ணுவோம். சாத்தான் வந்து எங்கேயோ நடக்கிற கன்வென்ஷன், அவங்க நடத்துனா நடத்திட்டோம், போ நடத்திட்டு நம்ம ஏன் இந்த டைம் வேறு ஏதாவது பார்க்கலாம், நம்ம லோக்கல் ஏரியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் கரெக்டாக கருத்தாக இருப்பான். சத்தான் தன்னுடைய சொந்த எதிராளி வந்து கன்வென்ஷன் வைக்கிற மாதிரி தான் தன் சொந்த பொறுப்பு மாதிரி செய்வான். இப்படி இருக்கும்போது நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோம் என்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இது சாதாரண ஒரு யுத்தம் அல்ல. வான மண்டலங்களில் உள்ளதான பொல்லாத வல்லமைகள் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு நாம் போராடுகிறோம். சாதாரண குட்டி பிசாசு, இந்த கூடுவாஞ்சேரி தலைவன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பிசாசு இல்லை. இப்போ இந்த கூடுவாஞ்சேரியில் ஒரு 20,000-30,000 பிசாசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம தெரியாதுக்கு மேலே கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான். நம்ம யுத்தம் அவன் லெவலில் கூட இல்லை. எப்படி இந்தியாவுக்கு மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அந்த லெவலில் தான் நம்ம யுத்தம். அவங்களெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கோம், கன்வென்ஷன் வைக்க போகிறாங்க. அப்போ எந்தெந்த ஆத்மாக்களை தடை பண்ணலாம், எந்தெந்த ஆத்மாக்களை வராமல் வைக்கலாம், எந்தெந்த ஆத்மாக்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரலாம், யாரெல்லாம் இழுக்கலாம், இப்படி எல்லாம் அவன் பிளான் போட்டுட்ருக்கிறான். ஆனால் நம்முடைய ஜபம் கருத்தான ஜபமாக இருந்தால் அவனுடைய பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். அவன் உட்காருவான், நம்ம ஜபிக்கும் போது உட்காந்து பேசக்கூட முடியாமல் போயிடும், திட்டம் கூட போட முடியாமல் போயிடும், அப்படி மோதம் அடிக்கும். அதனால் அப்படிப்பட்டதான பெரிய விளைவுகள் இந்த ஜபத்தின் மூலமாக உண்டாக வேண்டும். விசேஷமாக இப்படிப்பட்ட ஜபம் முழு உலகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனாக ஜபிப்பாங்க. நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறோம், நெய்பர்ஸ், பக்கத்து வீடு கன்வென்ஷன் இது. ஆனால் நாம் எல்லாரை விட அதிகமாக உத்தரவாதத்தோடு ஜபிக்க வேண்டும். ஆகையால் இந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு ஜபம் தர வேண்டும். இந்த ஜபத்தை பற்றி ஒரு தரிசனத்தை தேவன் தர வேண்டும். இது எவ்வளோ முக்கியமான ஒரு ஜபம். இப்படி ஜபிக்காட்டால் என்ன நடக்க போகுது, ஜபித்தால் என்ன நடக்க போகிறது. ஆகையால் தேவன் நம்முடைய இருதயத்தை விசாலப்படுத்தி நல்ல ஒரு தரிசனத்தோடு, வெளிப்பாடோடு, கருத்தோடு போராடி ஊக்கமாக ஜபிக்க தேவன் இந்த நாட்களில், இந்த 3 நாட்களில் நமக்கு ஒரு நல்ல ஜப ஆவியை தர வேண்டும். இந்த ஜபத்தின் விளைவாக பெரிய ஜெயங்களை தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகமும் நரகமும் வெறும் பலத்தை கொண்டு போராடுறது இல்லை, சட்டமும் உண்டு, அதில் லாவும் உண்டு, வல்லமையும் உண்டு. அதனால் தூதர்கள் வந்து பிசாசை விட பயங்கர பலசாலிகள் தான். அப்போ ஏன் மேற்கொள்றது இல்லை, ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கலாமே? ஏன்னா இதில் சட்டமும் இருக்குது, நீதியும் இருக்குது, அநீதியாக ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போது மனுஷனுக்கு டைம் கொடுத்துருக்கார் ஆண்டவர், அதுதான் கிருபையின் காலம். அந்த டைமுக்குள்ளே மனுஷன் திருந்தணும். அந்த டைமுக்குள்ளே தூதர்களும் தேவனும் தீய வல்லமைகளும் பிசாசும் மனுஷனோடு டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சத்தம் குப்பையே, இங்கே வா, ஏ உலகத்துக்கு வா, ஏ பாவத்தை அனுபவி, ஏ இப்படி இரு, ஏ அப்படி இரு, ஏ டிவி பாரு, ஏ சினிமா பாரு, ஏ ஜாலியாக, இப்படி எல்லாம் பிசாஸ் பேசிட்டு போகிறப்பான். காதில் பேச மாட்டான், ஆனால் அந்த தூண்டுதல்கள் இருக்கும் நம்முடைய ஆவியில். ஒரு முறை கூப்பிடுறாங்க, ஒரே முறை போய் யாருக்கும் தெரியல, யாரும் பார்க்கல, இப்படின்னு சொல்லிட்டு தூண்டிகிட்டே இருப்போம். மறுபக்கத்தில் நமக்கு சத்தம் கேட்கும் ஆவிக்குள்ள, செய்யக்கூடாது, தப்பு, நரகத்தின் பாதை, அத்த வந்துரு, ஓடி வந்துரு, கேட்காத, இப்படி தேவனுடைய சத்தங்கள் இப்படியே கேட்கும். ரெண்டு பக்கத்தில் போராட்டங்களில் எல்லாம் மனுஷன் மேலுள்ளதான காரியம்தான். தேவன் டைம் கொடுத்துருக்கிறார். மனுஷன் எல்லாம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் பக்கத்தில் இருக்கிறதான அழைப்புகள், அந்த தூண்டுதல்கள், அந்த கூப்பிடுதல், அது பலனடையும். ஆகையால் தேவன் கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதல் வல்லமையோடு புறப்படும். ஜனங்கள் விடுவிக்கப்படுவார், நமக்கே விடுதல் இருக்கும். அதன் அந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம். ஆகையால் நாம் ஜபிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் கருத்தோடு ஜபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வோம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த கன்வென்ஷன்ல இந்த நாட்களை நாம் ஜபிச்சுட்டு இருந்தோம் சுத்திகரிப்புக்காக. ஆனால் மறுபடியும் நாம் நம்ம சுத்திகரிக்கணும் கன்வென்ஷனுக்காக. ஏன்னா நீங்களும் நானும் இந்த கன்வென்ஷனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம தடையாக இருக்கக்கூடாது. என்னால் டேமேஜ் வரக்கூடாது, நமக்கு தெரியாது.
நம்ம கன்வென்ஷன்ல எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம், ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பரிசுத்தம் இல்லாததுனால நாம் வந்து முழு கன்வென்ஷனுக்கும் பாதிப்பு உண்டாகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம். அதனால ரூஃப் ஒன்று இடிஞ்சு விட போகிறதில்ல, பூமி அதிர்ச்சி வரப்போறதில்லை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன விதத்தில் நம்மளால் கன்வென்ஷனுக்கு கேடு உண்டாயிடும், அது எங்கேயும் உண்டாயிடும். யூத் கேம்ப்புக்கு போகும்போது ஐடி கார்டு இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி பிசாசுடைய உலகத்தில் நமக்குள்ளே பிசாசுடைய சரக்குகள் இருக்கும்போது அதுதான் அவனுடைய ஐடி கார்டு. அதை எடுத்து காட்டும், இதோ இந்த சகோதரனுடைய ஜீவத்தில் என்னுடைய சரக்கு இருக்குது, இதனுடைய ஐடி கார்டு அனுமதி கொடு நான் உள்ளே போகிறான். அப்போ அந்த சட்டம் வெளிப்படும் போது தேவனுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பிசாசுக்கு உள்ளே வந்து கலாட்டை பண்ணுறதுக்கு நம்முடைய இருதயத்தில் எந்த ஐடி கார்டும் இருக்கக்கூடாது, எந்த டோக்கனும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்லிப்பும் இருக்கக்கூடாது. அவன் வந்து என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படி என்று சொல்லி இது முழுவதும் தேவ சமூகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு கன்வென்ஷனாக மாற வேண்டும். ஆகையால் உங்களாலோ என்னாலோ கன்வென்ஷனுக்கு கேடு உண்டாகாதபடிக்கு இந்த ஜப நாட்களில் தேவன் நம்முடைய குறைகளை குற்றங்களை வெளிப்படுத்தி அதை சரிப்படுத்த தேவன் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை நம்முடைய ஜீவத்தில் செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜீவத்தில் அவர் விரும்புகிறபடி ஒரு சுத்திகரிப்பின் வேலையை கர்த்தர் செய்ய வேண்டும். நாம் பிசாசு உள்ள வருவதற்கு காரணமா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரிப்போம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். கன்வென்ஷனில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் நம்ம பழைய விசுவாசிங்க, நமக்கெல்லாம் மற்ற ஊர்லேருந்து வர நிறைய விசுவாசிகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். பழக்கமானவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, தெரிஞ்ச ஊழியக்காரங்க வருவாங்க, தெரிஞ்ச விசுவாசிகள்லாம் வருவாங்க. அப்போ பார்க்கும்போது ப்ரேஸ்லாம் சொல்லி நம்ம பேசுவோம், பேசுறது தப்பில்லை. ஆனால் சொற்களில் மிகுதி ஆன சொற்கள் வரக்கூடாது. தேவன் சொல்லுகிறதான அளவில் பேசிடணும், வந்துடணும், அவ்வளோதான். அப்போது தேவனுடைய அளவை நாம் மிஞ்சி பேசினா எங்கே உள்ள ஒரு பாவம் வந்துடும் நமக்கே தெரியாது, பதறி பேசிடுவோம். பைபிளில் மோசை பற்றி இருக்கும், அவன் ஞானம் இல்லாமல்னா புத்தி இல்லாமல் பேசினான்னு நம்ம இருக்கும். அப்போது ஹி ஸ்பீக் அன்அட்வைஸ்ட்லி வித் ஹிஸ் லிப்ஸ் அப்படி இருக்கும். சங்கீதத்தில் என்னென்ன அந்த வசன வாசிங்க, 33 அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனால அவன் தன்னுடைய உதடுகளினால் பதறி பேசினான். அப்போ இங்கிலீஷில் அந்த வார்த்தை என்ன சொல்லுனா, ஐயோ அப்படி பேசியிருக்க கூடாதே அப்படி அந்த மீனிங்ல பேசிட்டான். அப்படி பேசியிருக்க கூடாதேன்னு மோசைக்கிட்டே சொல்லக்கூடிய அளவில் பேசிட்டான். மோசை நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்போ இதே போல நம்முடைய லைஃப்ல தேவையில்லாத வார்த்தைகள் ஓவரா பேசினா எங்கேயோ இந்த தேவையில்லாத வார்த்தை உள்ள வரும். அதனால உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்க கடவுது, அந்த பேசாம இருக்க முடியாது, பேசிதான் ஆகணும். ஆனா எவ்வளவு பேசணும் அந்த பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இல்லை என்னன்னா அந்த பாவம் என்ன தெரியுமா, பாவம் நம்முடைய வாயில பக்தி விருத்தி இல்லாத ஏதோ ஒரு சம்பாஷணை வரும், இல்லைன்னா நம்முடைய தெளிந்த புத்தி கெட்டு போகக்கூடியதான ஏதோ ஒரு ஜோக் ஒரு சிரிப்புன்னு ஒன்று வந்துடும், இல்லைன்னா பேசுகிறதான ஆளோடு ஒரு பகையோ ஒரு சண்டை, இப்படி பேசிட்டாங்களே அந்த வார்த்தை ஒன்று சொன்னாங்களே அப்படி என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கே தெரியாமல் வாய் தவறி ஏதோ ஒன்று பேசிடும் பகை ஒன்று. இல்லைன்னா மாம்சிக அன்புகளை தூண்டிவிடக்கூடிய விதத்தில் ஏதாவது மாம்சிகமான வார்த்தைகளை பேசிடுவோம், எங்கேயோ ஒரு பாவம் வந்துடும். அதனால் நம்முடைய வாயில் முதலாவது நமக்கு ஜெயத்தை கருத்து தர வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும், புத்திமானாக இருந்து வாயின் வார்த்தைகள் அடக்கி பேச கருத்தர் உதவி செய்ய வேண்டும். கண்களை மூடுவோமா, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமா. நாம் எல்லாரும் இந்த விஷயத்தில் வீக், நாக்கு பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் ஏதோ ஒன்று வந்துடும் அந்த டைமில், அப்புறம் யோசிப்போம் சே நான் பேசிட்டோம். காரியம்னா சொற்களின் மிகுதி. அப்போ என்ன அர்த்தம், அங்கே உட்காந்து அந்த டைம் பார் அடிச்சு நீ அதுக்கு மேலே பேசிட்ட அவ்வளோதான். பாச டிவி சொல்லுவார், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ ஆவியானவர் டைம் சொல்லுவார்,
நீங்க 10 நிமிஷம் பேசுங்க 20 நிமிஷம் பேசுங்க 2 நிமிஷம் பேசுங்க 3 நிமிஷம் பேசுங்க அப்படி டைம் எல்லாம் கிடையாது யார்கிட்ட பேசினாலும் அது பிரதரா இருக்கட்டும் சிஸ்டரா இருக்கட்டும் ஆவியானவர் எப்போதும் அப்படின்னு சொல்லுவார் அதோட வந்துடணும் அப்படின்னு அது மிஞ்சி பேசுனா சொற்களின் மிகுதி அங்கே பாவம் வந்துடும் அதனால அது அந்த பாவம் வந்துடுச்சுன்னா அங்கே பிசாசும் வந்துடுவான் ஏன்னா அது அவனுடைய சரக்கு அதான் அவனுடைய டோக்கன் ஐடி கார்டு அவனுக்கே பர்மிஷன் கொடுத்துட்டோம் உள்ளவா அவன் உடனே கிரியை செய்வான் அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகளில் பேசும்போது பக்திவர்த்தியான வார்த்தைகள் அது ஒரு கன்வென்ஷன் அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் எத்தனையோ ஆட்கள் ஜெபித்தார்கள் எத்தனையோ ஆட்கள் உபவாசம் எடுத்தார்கள் இதன் விளைவாக கர்த்தர் ஒரு கன்வென்ஷனை தந்திருக்கிறார் நான் அந்த கன்வென்ஷனுக்குள் கொட்டுகிற வார்த்தைகள் பக்திவர்த்திக்கு ஏதுவான பரிசுத்த வார்த்தைகளாக இருக்கட்டும் நான் பேசுகிற வார்த்தைகளினால் ஒரு ஆத்மா தேவனண்டே வரட்டும் இடறி போகக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் எனக்கு இடறல் வரக்கூடாது எனக்கு பின்மாற்றம் வரக்கூடாது ஆகையால் நம்முடைய சொற்களில் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை தர வேண்டும் அளவோடு பேச நாவில் ஜெயத்தை கர்த்தர் தர வேண்டும் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஜீசா சப்பா ஜெபம் கன்வென்ஷன்ல ஒரு ஆசீர்வாதமா மாறும் நமக்கே தெரியும் ஆண்டவர் போதும்னு சொல்லணும் வந்துட்டே இருப்போம் சரி அப்புறம் பேசுறோம்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம் அதனால தேவன் அந்த ஜெயத்தை தர வேண்டும் அதற்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே யாக்கோபு 3:8 ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது நாவை ஒரு மனுஷனும் அடக்க முடியாதான் அப்ப எதுக்கு ஜெபிக்கிறோம் நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அப்ப எதுக்கு ஜெபிக்கிறோம் காரணம் என்னன்னா தேவனால அடக்க முடியும் மனுஷனால அடக்க முடியாது பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு எவ்வளவுதான் பல்லு கடிச்சு நினைச்சா கூட அந்த டைம்ல அந்த வார்த்தை வெளியே வந்துடும் அதனால மனுஷனால அடக்க முடியாது ஆகையால் தேவன் இதை அடக்கி வைக்க வேணும் இல்லைன்னா அதுல சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கு எப்படி ஒரு ஒரு தேனுக்கு ஒரு கூர் இருக்கிறதோ அதில் விஷம் இருக்கும் அதே போல நம்முடைய நாவில் விஷம் இருக்கும் தப்பான ஒரு வார்த்தை போதும் ரெண்டு உறவுகளை பிரிக்கலாம் தப்பான ஒரு வார்த்தை போதும் தவறான உறவை உருவாக்கலாம் இது ஒன்றும் நடக்கக்கூடாது பரிசுத்தமாக இருக்கணும் அது ஒரு பரிசுத்த பூமி பரிசுத்த ஸ்தலம் ஆகையால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் பேசக்கூடாதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும் ஏன்னா இந்த நாக்கில் நரகம் இருக்கு பைபிள் சொல்றது நாக்கில் நரகம் இருக்கு 6 வாசிங்க ஆரம்பிக்குது அது எங்கிருந்து வந்துருச்சு நெருப்பு நரகத்திலிருந்து வந்துருச்சு இந்த நாவல நரகம் இருக்கு நாவல சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கு அது ஆயுள் சக்கரத்தை மாற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயுள் சக்கரத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் இயல்பாக செய்ய வேண்டியதான சில காரியங்கள் இருக்குது நேச்சுரலாக இயற்கையாக நமக்குள்ள சில காரியங்கள் இருக்குது இந்த நாவு அதெல்லாம் புரட்டி ஒரு பைத்தியக்காரனாக மாற்றிடாது என்ன இப்படிலாம் பண்ணுறான் என்ன இப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாவு நம்ம அப்படியே மாற்றிடும் என்ன ஒரு லூஸ் மாதிரி பேசுகிறான் லூஸ் மாதிரி செய்கிறேன் அப்படின்னு அப்போ இயற்கையான ஒரு மனுஷர் நார்மல் ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட செய்யாத காரியத்தில் அந்த நாவு செய்ய வச்சிடும் அது அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் அதை செய்ய வைக்காது ஆனால் பேசி பேசி கடைசியில் அப்படி ரூட்டு போயிட மாறிடும் அதனால் இந்த நரகமாகிய இந்த நாவை சாவுக்கேதுவான விஷயம் விஷம் உள்ளதான இந்த நாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனின் வார்த்தைகளை புறப்பட பண்ணி அந்த கன்வென்ஷனில் இந்த நாவு ஒரு ஆசீர்வாதமான நாவாய் மாற வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது இதெல்லாம் பொது பேச்செல்லாம் இருக்குது இந்த பொது பேச்சு அளவோடு இருக்கணும் ஆவிக்குரிய பேச்சு பக்தி விருத்திக்கான கர்த்தர் பேசுகிறாரு அவங்களோட உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தராரு இந்த நாட்களில் கர்த்தர் என்ன பேசுறாரு உங்களோட உங்களை ஆவிக்குரிய ஜீவம் எப்படி முன்னேறுது இது அதிகமாக இருக்கும் இருக்கணும் ஆனால் நம்ம எல்லாம் விசுவாசிகள் இந்த பேச்செல்லாம் வராது எல்லாம் பொது பேச்சு நம்ம கெட்ட காரியங்களை பேசட்ட கூட ஆவுக்குரிய காரியங்களும் பேச மாட்டோம் நியூட்ரலில் இருக்கிறோம் நம்ம மிடில் அப்படி இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு அப்போது அந்த நாள் நெருங்கி இருக்கிறபடினால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு
அப்போ இன்னும் இயேசுண்ட வருகை இன்னும் கிட்டே ஆயிடுச்சு. அதனால நம்ம பேசும்போது நம்ம பேச்சு பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சா இருக்கணும். நம்ம பேசும்போது அடுத்த ஆளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். அவங்க திரும்பி பேசும்போது அவங்க பேசுறது நல்லதா போச்சு, இப்போ நான் உற்சாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதனால தேவன் நம்முடைய சம்பாஷணையை ஆவிக்குரிய சம்பாஷணையாய் மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்திற்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீர்ப்பானதில் இருந்து விலையர் பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ தீர்ப்பானதை விலையர் பெற்றதிலிருந்து பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய். அப்ப நம்முடைய நாக்குல தீர்ப்பானது இருக்கு, தேவையில்லாத தாழ்வான காரியம் அதாவது தீர்ப்பானது வயல், அவசியமற்ற காரியங்கள், மோசமான காரியம் இது இருக்கு. இன்னொரு பகுதியில் நம்முடைய நாவில் விலையேறப்பட்டது இருக்கு, சுவிசேஷம், சத்தியங்கள், வாக்கு தத்துவங்கள், விசுவாசத்தின் வார்த்தைகள், இதனால் அந்நிய பாஷை இதெல்லாம் இருக்கு நம்முடைய நாவில். ஆகையால் இந்த இதெல்லாம் பலன் அடைய வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பானதை பிரித்தெடுக்க வேண்டும். அதுக்காக தான் இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த தீர்ப்பானதற்கும் விலையேறப்பெற்றதற்கும் ஒரு பிரிவு உண்டாக வேண்டும். தீர்ப்பானது நாவிலிருந்து நீங்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அங்க இருப்பாங்க கேம்பஸுக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள, எல்லாரும் தேவனுடைய வாயை போல் இருந்து தீர்ப்பானவர்கள் எல்லாம் நீக்கி போட்டா பேசுறதெல்லாம் தெய்வ வார்த்தையா இருக்கும். ஒரு புதிய ஆத்மா உள்ள வந்தா பிரதர் டைனிங் ஹாலுக்கு எப்படி போகணும்னு கேட்டால் கூட நம்ம பேசுகிற வார்த்தையில் அதில் ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு இனிமை இருக்கும், அது தேவனே பேசுகிற மாதிரி இருக்கும். பிரதர் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போங்க அப்படின்னு சொல்லுவோம், அவளை தான் சொல்லுவோம். அவருக்குள்ளே என்னமோ ஒரு அன்பு பொங்கிடும் உள்ள, ஆண்டவரே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் சுவிசேஷம் கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கும். ஏனென்றால் நீ தீர்ப்பானதை விலையேறப்பெற்றதிலிருந்து பிரித்தெடுத்தால் நீ என் வாயை போல் இருப்பாய். அப்போ தேவனுடைய வாயை கொண்டு டைனிங் ஹால் எங்கே இருக்குன்னு சொன்னால் கூட அது சாதாரண வார்த்தையாக இருக்காது. அதனால அப்படியாக தேவன் நம்ம எல்லாரும் அவருடைய வாயாக இருக்க வேண்டும். எத்தனையோ சம்பாஷணைகள் நடக்கும், எல்லா தேவ வாக்காய் மாற வேண்டும், எல்லாருடைய வாய் தேவ வாயாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். தேவ சித்தத்துக்கு மாறான தவறான பேச்சுகள், மாம்சிகமான பேச்சுகள், பாவமான பேச்சுகள், அது யாரிடத்திலிருந்து யார்கிட்ட போனாலும் அது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அது அங்கே கன்வென்ஷன் கிரவுண்டுக்குள்ள தேவ சித்தத்துக்கு மாறான எந்த பேச்சும் நடக்கக்கூடாது. இதனால எந்த ஆத்மாக்களும் கெட்டு போகக்கூடாது. விசுவாசிகள் மத்தியில் இருக்கட்டும், வாலிபர்கள் மத்தியில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தேவ சித்தத்துக்கு மாறான பேச்சுகள் எழும்பும் போது கர்த்தருடைய செயலினால் அது எப்படியோ அது நின்று விட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். எந்த முறுமுறுப்பும் எந்த வாயிலிருந்து வரக்கூடாது, எந்த தூஷணமும் எந்த வாயிலிருந்து வரக்கூடாது, எந்த கிண்டலும் பரிகாசமும் வாயிலிருந்து வரக்கூடாது, நடத்திப்புக்காரருக்கு விரோதமாக நடத்திப்புக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது, எந்த மாம்சிகமான வார்த்தைகளும் வரக்கூடாது. வருவதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த கன்வென்ஷன்ல 5 நாள் கன்வென்ஷன், இந்த 5 நாள்லயும் நான் அந்த கன்வென்ஷனை நான் காலே வைக்க மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. யாருமே இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு நாளாவது போவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறனால நாம் கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா நாளும் போவோம். அதனால நம்முடைய வாயினால யாராவது ஒரு ஆத்மா, துக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா, கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா, சோர்ந்து போயிருக்கிறதான ஒரு ஆத்மா, ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். அது ஒரு சிறு ஊழியம். மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம் மாத்திரமல்ல, நாம் அங்கே செல்லும் போது கர்த்தர் யாரோ ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அவர்களை கொண்டு வந்து நாம் அவர்களோடு பேசுவதும் அது ஒரு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்திப்பாய் மாற்றி நம்முடைய வாயிலிருந்து, இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாயிலிருந்து அந்த ரட்சிப்பின் வார்த்தை, விடுதலின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை போக வேண்டும். கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய கிருபையினால் ஒரு ஆத்மாவோடு பேச, அந்த ஆத்மான்னு சொல்லும்போது ரட்சிக்கப்படாத ஆத்மா மாத்திரமல்ல, நம்ம சபைக்குள்ள வந்து எத்தனையோ விசுவாசிகள் இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, பின்மாற்றத்தில் இருப்பாங்க, சபைக்கே வராதவங்களா இருப்பாங்க, இல்லை சபைக்குள்ள வந்து ஒரு பாரம்பரியத்துக்குள்ள போயிருப்பாங்க,
பின்மாட்டு உள்ளே இருந்தே பின்மாட்டத்துக்குள்ள இருப்பாங்க. இவங்களை எல்லாம் தட்டி எழுப்ப, அவர்களை விசுவாசத்தில் வளரச் செய்ய ஒரு விழிப்புணர்வு உண்டாக நம்முடைய வாயின் மூலமாக கர்த்தர் தயவாய் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். டியூட்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், ஒன்று ஏதாவது பார்க்கிங் ஏரியாவில் இருப்போம், இல்லைன்னா கிச்சனில் இருக்கலாம், காய்கறி வெட்டிட்டு இருக்கலாம், பக்கத்தில் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கூட நிறைய பேர் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க யாரோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற கஷ்டத்துள்ள ஏற்ற ஆளு நம்மிடத்தில் கொண்டு வந்து ஏற்ற வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் தேவைகளோடு போகிறாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் எங்கே ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஷெட்டுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஷெட்டுங்க போகிற வழியிலே கேட்பாங்க. எங்கே ஏன் நிறைய பிரச்சனை, நம்முடைய பங்கு அங்கே உண்டு. நம் போகிறதான அந்த நாளில் ஜபிச்சுட்டு போவோம், ஆண்டவரே நான் இப்போ போகிறேன், யாரையாவது ஒரு யாருக்காவது ஒரு உதவியாக இருக்கட்டும், என் ஜபம் நான் என் மூலமாக வருகிற ஆலோசனை யாரையாவது தொடட்டும் ஆண்டவரே. பக்கத்தில் யாராவது வந்து உட்காருவாங்க, அவங்களே சம்பாஷணை தொடங்குவாங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கொட்டி கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டான வார்த்தை கர்த்தர் பேசுவார். அதனால இந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜீவியமும் தூய ஒழியமும் கர்த்தனே உமக்கு நல் காணிக்கையாய், சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் பிரியமானவர்களே, நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு காணிக்கை காசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுத்த ஜீவியத்தையும் தூய ஊழியத்தையும் காணிக்கையாக செலுத்தலாமே. தேவன் அதற்கேற்ற சரீர பலத்தையும் ஆவிக்குரிய அறிவையும் நல்ல திறமைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதையாவது காணிக்கையாக செலுத்துவோம். இந்த காணிக்கையின் மூலமாக ஏதோ ஒரு மாண்டு போகிற ஆத்மாவை முழுகும் கடலிலிருந்து தூக்கி எடுத்து அவர்களை கரையில் போய் சேர்க்கிறதான வேலையை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். ஜெபம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 8:25 ஆயிடுச்சு. ஏன்னா ஜெபிச்சு 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 இப்போ போற டைம் போறதே தெரியல. தேவ சமூகம் அப்படி நம்ம மத்தியில் இருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு முதல் ஜெபமா இருந்தா இப்படி எல்லாம் ஜெபிக்க முடியாது, இவ்வளவு ஃப்ரீயா ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபத்துக்குள்ள போய் போய் செல்றதுக்கு டைம் ஆகும். ஆனால் இப்படியே நம்ம கொஞ்ச நாளா ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் பாருங்க. ஆரம்ப ஜெபமே கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த முதல் ஜெபத்திற்கே கர்த்தர் இத்தனை பேரை கொண்டு வந்தார். விசேஷமாக பிரதர்ஸ் இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. முதல் ஜபத்துக்கே கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்தபடி ஆள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கும் சாயங்காலம் 6:30 மணிக்கும் நமக்கு ஜபங்கள் தொடரும். இந்த ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். இப்படியே ஜபிச்சு 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 பழகினா ஜபம் வந்து ஒரு பிளஷரா மாறிடும். டிவி பார்க்குற மாதிரி, சினிமா பார்க்குற மாதிரி உட்கார்ந்து ஜபிக்கிறது நமக்கு ஒரு இன்பமாக மாறிடும். ஒரு டைம் போகிறதே தெரியும், உட்காந்துட்டே இருக்கலாம், எழும்பணும்னே மனசு வராது. அப்படி ஒரு வளர்ச்சியை தேவன் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். காவலூரில் சகோதரன் ஆபிரகாம்னு சொல்லி ஒரு சகோதரன் இருக்கிறார். இந்த ஃபினால்லாம் விற்பார், எப்போதும் ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வருவார். இப்போ போன வாரம் கூட அறிக்கைடுறதுக்காக வந்திருந்தார். அவங்க மனைவி கூட சுகம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த அவங்க மனைவி இறந்துட்டாங்க இன்னைக்கு காலையில். அவங்களுடைய இடக்காராதனே சாயங்காலம் முடிஞ்சது. அதனால் எல்லாருக்கும் ஷார்ட் நோட்டீஸில் அறிவிக்க முடியல. கர்த்தர் அந்த இடக்காராதனை பொறுப்படுத்த ஆசீர்வதித்தார். அந்த தாயாருடைய ஜீவத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். துக்கத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த முடியாது, ஸ்தோத்திரிப்போம். கண்மணி போல பாதுகாத்தீர் சுவாமி. புதிய வருடம் இரங்களுக்கு தந்திரையா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எந்த திட்டம் எந்த நோக்கத்தோட கேட்டாவே இந்த வருடம் இரங்களுக்கு தந்திரம், அந்த திட்டம் ஆண்டவரே இந்த நோக்கம் முற்றிலும் இந்த சுத்தம் எங்களுக்குள்ள நிறைவேற்று ஜெபிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரம். இந்த முதலாவது வாரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த கன்வென்ஷன் ஃபாஸ்டிங் ப்ரைஸ்க்கு நன்றியுடன் ஜெபிக்கிறோம் சுவாமி.
முதலாவது ஜெபம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தினது சுவாமி. நீரே இறங்கி வந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி. இன்னும் பாரத்தோட ஆண்டவரே ஸ்தோத்திர பொறுப்பாகவே ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த கூட்டத்து துவக்கத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினார் ஆண்டவரே. இந்த யுத்தமானது உங்களுடைய அல்ல, நானே இந்த யுத்தமானது என்னது என்று சொல்லி கட்டவும் நீர் பேசினார் ஆண்டவரே. ஆமாண்டரே, கன்வென்ஷனானது ஒரு பெரிய யுத்தம் ஆண்டவரே. அந்த யுத்த பூமியில் ஆண்டவரே யுத்த வீரர்களை, ஜப வீரர்களை ஆண்டவரே, பரிசுத்தத்துக்காக பரிசுத்த வீரர்களை நாங்கள் கட்டாவே அந்த கிரவுண்டில் அந்த யுத்தத்தில் கட்டாவே நாங்கள் பங்கெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஸ்தோத்திரம். அழிந்து போகிற கத்தாவே, ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஜபத்தினாவின் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாவிகளுக்காக தகோரமான பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்காக, ஆத்மாக்களுக்காக நல்லா ஜெபிக்க ஒரு பாரம் ஆண்டவரே, ஒரு கண்ணீர் தேவரே நீர் எங்களுக்கு தந்து நடத்தும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவரே. எங்களுடைய வாயின் கத்தாவே பேச்சுகள் மிகவும் அழகாக இருக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த காலமான வேலை ஆண்டவரே வசனத்தோடு நீர் எங்களோட பேசி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூயவனே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உதடுகள் நாவுகள் கத்தாவே வாய்கள் எல்லாமே இந்த மகிமையான கருத்தில் தருகிறோம் சுவாமி. நீர் சரிப்படுத்தும் சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் ஆசீர்வாதமான சுத்திகரிமையா ஸ்தோத்திரம். வெளியேறி பெற்ற ரத்தத்தினால் சுத்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும் ஆண்டரே ஸ்தோத்திரம். வசனமானது உண்மையானது ஆண்டரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு ஏற்ற ஆண்டவர் ஜீவிக்க நிர்வீச்சியமானது இந்த கன்வென்ஷனுக்கு ஒரு பரிசுத்தமான பூமி ஆண்டரே. அதில் கட்டாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் கன்வென்ஷனுக்கு போகும்போது மிகவும் ஜாகிரத்தை இருக்கு நீர் எங்களுக்கு உதவிச்சியமானது. ஒரு சின்ன கரை சின்ன வாயின் பேச்சு மூலம் கட்டாவே கட்டாவே ஆசீர்வாதங்களை கட்டாவே போகவே போகிறது சுவாமி. இன்னிலிருந்தே மிகவும் கருத்தோடு இருக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஸ்தோத்திரம். பேசி நல்ல வார்த்தைகளுக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம். இன்னும் கத்தாவே கருத்தோட உழைப்பும் ஆவியோடையும் நிரப்பி தேவரே ஜபிக்கிற ஒரு ஜபத்தின் ஆவியோடைய கத்தாவே நிரப்பும் மையா கொண்டு வந்த எல்லா அருமையான பிள்ளைங்களுக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சுயமும் ஆசிரியம் ஆண்டரே. இந்த ஜபத்தில் பங்கெடுத்த எல்லா பிள்ளைங்களுடைய கத்தாவே பிரச்சனைகள் ஆண்டர் இந்த ஜபத்தின் மூலமாய் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயிப்பின்மையும் ஜெயம் அடியா தோல்வி என்பதே இல்லைன்னு சொல்லி கத்தாவே எல்லா வார்த்தைகளிலிருந்து வாயிலிருந்து கத்த ஒரு சாட்சி வர உதவிச்சு அதற்காக நன்றியோடமே துதிக்கிறோம். ரத்தத்தின் கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஆண்டரே. நீதியான கூட்டம் இன்னும் அருமையான விதத்தில் கட்டாவே நீர் நடத்தும் எங்களை ஆசீர்வதியும். நீர் எப்போ வந்தாலும் சுவாமி நீ சந்திக்க அளவுக்கு கட்டாவே நீர் எங்களை மாசற்ற மனவாட்டியே மாற்றும் ஆண்டரே. ஆவி ஆத்ம சரீரமற்று இந்த மகிமையான கருத்தில் தருகிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வாரங்களையும்